பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். வெற்றி இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களோடு தான் பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. திரையுலகத்தின் சுவாரஸ்யமான பல அனுபவங்கள் உங்களுக்கு பேசும் தலைமையில் பகிர்ந்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏவிஎம்ல உங்க அனுபவங்க ஐயா, நிறைய பேர் அப்போ வந்து டைரக்டர்ஸ் அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், எடிட்டர் கம் டைரக்டராக தான் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் திரு அப்பச்சி செட்டியார் அவங்க வந்து எடிட்டிங் டேபிள்லையே டிசைட் பண்ணிடுவாங்க, இது கரெக்டாக வரும் இது கரெக்டாக வராது, இந்த லென்த்தை கட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த அனுபவம் எப்படி, நீங்கள் நிறைய ரசிகர்களை போய் சந்திக்கிறதுனால அந்த அனுபவம் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுங்க? ஏவிஎம் செட்டியார் வந்து சினிமாவை வந்து அவருடைய உயிரை நினச்சிக்கிட்டார். அதாவது கலையை பொறுத்தளவு தரமான படங்களை கொடுப்பதுங்கிறது தான் அவருடைய மனசில் இருந்த எண்ணம். சீன் எடுப்போம் பார்ப்பார், அந்த சீன் சரியாகலைன்னா திருப்பி எடுங்கம்பார். ஏ அப்பச்சி, அப்பா நமக்கே பிடிக்கல அப்புறம் எப்படி ஜனங்களுக்கு பிடிக்கும்? ஆக இந்த கதையில் இந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான காட்சி, அது மொத்தம் திருப்தி இல்லாமல் அது போகக்கூடாது. ஆகவே டைரக்டரை கூப்பிட்டு, இல்லை நம்ம என்ன நினச்சோமோ அது சரியாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னால் பெட்டராக இருக்கும் சார், ஆகவே அதை தயவு செஞ்சு எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதை திருப்பி எடுப்போம். அது எவ்வளவு செலவு வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். இப்போது நாங்கள் வந்து களத்தூர் கண்ணம்மா அவங்களுக்கு எல்லோரும் தெரியும். அந்த படத்தில் வந்து ஒரு பணக்கார பையன் ஏழை பொண்ணுகிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த விஷயம் தெரிஞ்சு போன பிறகு அந்த ஏழை சுபையான வந்து பெரிய சத்தம் போட்டு தகராறு பண்ணுவார். இந்த விஷயம் அந்த முதலாளி பாலையாவுக்கு தெரிஞ்சிடும். இவங்களை எப்படியாவது இந்த ஊர்லேருந்து கிளப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பாலையா வந்து சுப்பையாட்ட வந்து ரெண்டு விதமாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசி, ஆகவே இங்கேருந்து அசிங்கமாக போயிடும் அதுவாகிடும், ஆகவே நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்மை பேசுகிற மாதிரியே வில்லத்தனமாக வேறு வெளியில் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அது பாலையான ஆக்டர் தெரியும் உங்களுக்கு, நடிப்பு பற்றி அவர் ரொம்ப கன்வீனியன்ஸியாக இப்படியும் பேசி அப்படியும் பேசி சுபியானனை வெளியே அனுப்புகிற மாதிரி ஒரு காட்சி. இந்த காட்சி தமிழில் ரொம்ப சிறப்பாக சுபியானனும் சரி சாவித்திரி அம்மாவும் சரி பாலையாவும் பிரமாவும் பண்ணியிருந்தாங்க. இதை நாங்கள் தெலுங்கில் எடுத்தோம். தெலுங்கில் எடுக்கும்போது அதே சாவித்திரி அம்மா இவர் ரேலிங்கி அந்த முதலாளி கேரக்டர் வந்து நம்ம ரங்காராவ் சார். தெலுங்கில் அந்த ஷூட்டிங் வரும்போது செட்டியாரனை கூப்பிட்டு சொன்னார், முத்துராமன் அந்த சீன் எடுக்கும்போது மட்டும் தமிழை வந்து அவருக்கு போட்டு காமிச்சிட்டு ரங்காராவுக்கு போட்டு காமிச்சு ஷூட்டிங் கூப்பிட்டு போ, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் பாலையா, அதை பார்த்தான்னா ரங்காராவ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். ரங்காராவ் வந்தோடனே சார் இந்த மாதிரி அப்பச்சி சொன்னாங்க, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு வருவேன். என்ன சார், என்ன அது பார்த்தா அதனுடைய இன்ஃப்ளூன்ஸ் எனக்கு வந்துடும், வேண்டாம் முத்துராமன் நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுறேன் சார், செட்டியார் என்ன சத்தம் போடுவாங்க, இல்லை இல்லை நான் சொல்லிக்கிறேன் நீ வா அப்படின்னு என்ன என்ன கன்வீன்ஸ் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். போய் சீன் எடுத்துட்டோம். சீன் எடுத்து அந்த சீனை நான் போட்டு காமிக்கிறேன் அபிச்சிக்கு. பார்த்த உடனே முத்துராமன் ரங்காராவட்டி அந்த சீனை போட்டு காமிச்சியான்னு கேட்டார். சார் அது பார்த்தா எனக்கு அந்த இன்ஃப்ளூன்ஸ் வந்துடும், நான் பார்க்க மாட்டேன், செட்டியார்ட்ட நான் பேசிக்கிறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணார். என்ன அந்த பாலியா இது வரல, நீ ரங்காராவுக்கு ஃபோன் போடு அப்படின்னு ரங்காராவுக்கு ஃபோன் போட்டு, இல்லை மிஸ்டர் ரங்காராவ் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே வாங்க ஒரு விஷயம் உங்களோட பேசணும்னு வர சொல்லிட்டார். வர சொல்லி தமிழை போட்டு அவரே உட்காந்து தமிழை போட்டு காமிச்சு இந்த இது உங்கள்கிட்ட, இதை விட நான் அதிகம் எதிர்பார்த்தேன், அந்த அளவே நீங்கள் பாலியான அளவுக்கு வரல, ஆகவே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. சாரி மிஸ்டர் மையப்பன் முத்துராமன் சொன்னார், நான் தான் பார்க்க மாட்டேன் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் பாலையானை வந்து ரெண்டு விதமாக ப்ளே பண்ணியிருக்காரு, அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், நான் சீரியஸாக பண்ணிட்டேன், இப்போ ரீடேக் பண்ணணும் ரீடேக் பண்ணணும். அவரையே கன்வின்ஸ் பண்ணி ரீடேக் பண்ண வச்சார். அதுதான் மையப்பச்சிட்டியார். ஆகவே நாங்கள்லாம் டைரக்டர் ஆகிருக்கோம் அப்படின்னா சும்மா டைரக்டர் ஆகலை, தப்பு பண்ணிட்டு அதை திரும்பவும் ஷூட் பண்ணி திரும்பவும் ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி நாங்கள்லாம் டைரக்டர். உண்மையாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், நாங்கள் இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டுடியோ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இவ்வளவு நல்லா பண்ணுறாங்க, பிள்ளைங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, அவர் போட்டு வச்ச ரோட்டில் நாங்கள் காரை ஓட்டிகிட்டு போய்ட்டுருவோம். அதே எங்கள் மைண்டில் எதை செஞ்சாலும் அவர் சொன்ன விஷயங்கள் அவர் செஞ்ச செயல்பாடுகள் அது மைண்டில் பதிவாகி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவருடைய செயல்களை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் முன்னிருந்து நடத்திட்டுருக்கிறோம். அவ்வளோதான், இப்போ இது எங்களுடைய வெற்றினே சொல்ல முடியுது. இது பூரா எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்ன மாதிரி எல்லா புகழும் செட்டியாக இருக்கேன். உங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டியாக நான் நிறைய, ஏன்னா அவ்வளோ அனுபவங்களை நீங்கள் உங்கள் திரையுலக அனுபவத்தில் சேகரித்து வச்சதுனால சார், அதில் அதனுடைய சாரத்தை தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து
இன்னைக்கு மனிதர்களை கையாள்றது அப்படின்றது ஒரு தனி குணம் தான். அதுவும் திரையுலகத்தில் ரொம்ப உணர்ச்சிகரமானவர்கள், ஏன்னா படைப்பாளிகள், ரொம்ப கொஞ்சம் இருந்தாலும் கோபம் வந்துடும். ஆனால் எந்த சிக்கலாக இருந்தாலும் அது செட்டியாராக இருக்கலாம் அல்லது அவங்க சன்ஸாக இருக்கலாம், முத்து அனுப்புப்பா அவர் வந்து ஹேண்டில் பண்ணிப்பார் அப்படின்னு நிறைய இயக்குநர்களை நிறைய பேரை நீங்கள் தான் கையாண்டுருக்கிறீங்கல்ல, அந்த சூட்சமம் என்ன, எப்படி அவங்கள வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க சார்? நீ இப்போ கேட்ட கேள்வியே ஓப்பனாக கேட்டால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு 25 படமும் உலகநாயகன் கமலஹாசனை வச்சு 10 படமும் எப்படி சார் பண்ணீங்கன்னு கேட்குறவங்க தான் அதிக பேர். அது வேற ஒன்றுமே இல்லை, எனக்கோ ரஜினிக்கோ கமலுக்கோ ஒரு ஈகோ கிடையாது. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற எண்ணங்கள் எங்களுக்குள்ளே இல்லை. இப்போ ஒரு காட்சி பற்றி பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பனாக மனம் திறந்து பேசுவோம். இப்படி வேணும் அப்படி வேணும்னு ரஜினி சார்கிட்ட சொல்லுவோம். அவர் ஏதாவது சொல்கிறாருன்னா ஒரு 5 டைலாக்ஸ் எடுத்துக்கும் சார்பார், ரஜினி இந்த எமோஷன் சீனு இந்த சீனில் போய் நீ பஞ்சை போட்டின்னா உன் பஞ்சுக்கு கை தட்டிடுவான், எமோஷன் சீனு விட்டுருவான், அவன் இந்த இடத்துல வேண்டாம் இன்னொரு இடத்துல வச்சுக்குவோம் அப்படின்னு நான் அவரை கன்வின்ஸ் பண்ணுவேன். ஆ சரி 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 சார்பார், இன்னொரு இடத்துல நானே கூப்பிட்டு அன்னைக்கு பஞ்சு ஒன்று சொன்னி அந்த பஞ்சு டைலாக் இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகும், இது ஒரு நகைச்சுவை காட்சி இதில் பஞ்சை சொல்லு அப்படின்னு அந்த அவர் சொன்ன பஞ்சையே கொண்டு வந்து இன்னொரு இடத்துல சேர்த்துக்குவேன். அது மொத்தம் அது கமலாக இருந்தால் வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாம் சார் பார், ஏ இந்த இடத்துல போய் நீ வித்தியாசமாக பண்ணிங்கன்னா அந்த நீ வித்தியாசமாக வைக்கணும் கோணம்னு சொல்கிறதையும் அந்த லைட்டையும் அது மாதிரி மூடு போயிடும்பா. அவன் இது வந்து பிளெயினாக சொல்லணும், இது நேரேஷன், இந்த நேரேஷனில் உன்னுடைய மாடர்ன் தாட்டை கொண்டு வந்து உள்ளே சேர்க்காத, அதை வச்சுக்குவோம். நீ சாங்கில் வருது இல்லை அந்த சாங்கில் இந்த மூட் லைட் பண்ணி சொல்லலாம், அந்த நீ சொல்கிற அந்த இப்போ கேமரா ஆங்கிள் வைக்கலாம், இந்த நேரேஷன் சொல்லும்போது விட்டுடுவோம்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அவே ஒரு விஷயத்தை எல்லா விஷயத்துலையும் சண்டை போடுவோம். இப்போ எல்லாம் எதுக்கு எனக்கு நீயா நானா பெரியவனாங்கிறதுக்கு இல்லை, அந்த சப்ஜெக்ட் நல்லா வரணும், படம் நல்லா வரணும், காட்சி வரணுங்கிறதுக்காக சண்டை போடுவோம். அவே முடிவு என்ன, நம்ம அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். நம்ம கன்வின்ஸ் பண்ணலைன்னா அவங்க சொல்கிறது கரெக்டான நியாயமான விஷயம் இருந்துச்சுன்னா கன்வீன்ஸ் ஆகணும், ரெண்டுமே நடக்கணும். இவ்வளோ படம் எப்படி பண்ணேன், ஒன்றுமே இல்லை, கன்வீன்ஸ் பண்ணுவேன். கன்வீன்ஸ் பண்ணுறது தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கு கன்வீன்ஸ் ஆவேன். இதை செஞ்சோம்னா எல்லாரோடையும் எவ்வளோ படம் வேணாலும் பண்ண முடியும். ஓ ரைட் ரைட். இப்போ சார், இப்போ கமல் இருக்கலாம், திரு ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து தான் நீங்கள் அவங்கள ட்ராவலை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆரம்ப கட்டம் இல்லை, 4 வயசு பையனா காதில் பூ வச்சுக்கிட்டு இருக்கானே, அம்மாவும் நீ அப்பாவும் நீ, அந்த வயசுல இருந்து தூக்கி வளர்த்த பிள்ளை நீ. ஆமா, அதனாலதான் பேர் சொல்லும் பிள்ளைன்னு நீ எடுத்து தூக்கி வளர்த்த பிள்ளை. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்டார்டம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்றப்ப ஒரு சின்ன இடைவெளி இருக்குமே, ஐயோ இப்ப சொன்னா கேட்பாங்களா, இப்ப பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்களே, அந்த இது அந்த தன்மை அவங்களுக்கு இருந்ததா இல்ல அந்த பயம் உங்களுக்கு இருந்தது? இல்ல, ரெண்டு பேருக்குமே இல்ல. ஏன்னா எங்களுடைய உறவில் வந்து அந்த ஏற்றத்தாழியோ அவர் உயர்ந்துட்டாரு இது பண்ணிட்டாங்கிற மாதிரியோ இல்லை, அவங்களுடைய வளர்ச்சியோடு நாங்களும் சேர்ந்து வளர்ந்து தான் வந்துட்ருக்கோம். ஆமத்தும் அதில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை, எந்த விதமான தயக்கமும் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் ரெண்டு பேருமே எப்படி முத படங்களில் பழகுறாங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கும் பழகிட்டுருக்குறாங்க. நான் சொன்னால் அவர் கேட்பாரா, அவர் சொன்னால் நான் கேட்பேனாங்கிற பயமே கிடையாது. நாங்கள்லாம் ஒரே குடும்பம், ஒன்றா இருக்கோம், எங்களுக்கு உள்ள நோக்கம் படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதான். இன்னும் நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம் சார்.